பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுக்கு வயது தற்போது 308. முக்கிய பிரசாதமாக இருந்த வடையை பின்தள்ளிவிட்டு லட்டு முந்திய கதையை இப்போது பார்ப்போம். திருமலை ஏழுமலையானுக்கு பிரசாதமாக படைக்கப்படும் லட்டின் வயது தற்போது 308 வருடங்கள் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருமலை ஏழுமலையானுக்கு விசேஷ பிரசாதமாக படைக்கப்படுவது லட்டு. இந்த லட்டு கடலை மாவு, சர்க்கரை, நெய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், பாதாம், முந்திரி, கல்கண்டு, உலர் திராட்சை, குங்குமப்பூ ஆகியவைகளை குறிப்பிட்ட அளவில் அதற்கென உள்ள முறைப்படி சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. திருமலையில் தினசரி 2 லட்சம் முதல் 3 லட்சம் எண்ணிக்கையில் லட்டு பிரசாதங்கள் தயாரிக்கப்படுகிறது. உற்சவ நாட்களில் 5 லட்சம் லட்டுகள் வரை சேமிப்பில் வைக்கப்படும். இந்த லட்டு நிவேதனம் ஏழுமலையானுக்கு 1715 ஆகஸ்ட் 2 துவக்கப்பட்டது. இந்நிலையில் லட்டு பிரசாதத்திற்கு ஆகஸ்ட் 3 308 வயதாகிறது. திருமலை லட்டு குறித்த சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னவென்றால், 1940களில் பூந்தியாக விநியோகிக்கப்பட்டு வந்த லட்டு பிரசாதமாக உருவான கதையாகும். ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்தால் பிரம்மாண்டமான லட்டு தயாரித்து பிரசாதமாக ஏழுமலையானுக்கு சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டார். அவரது வியாபாரம் பெருத்த லாபம் ஏற்பட்டதும் திருமலைக்கு வந்து தேவஸ்தானத்திடம் விண்ணப்பித்தார். அப்போது பிரசாதங்கள் தயார் செய்யும் திருப்பணியை ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ராகவன் மேற்கொண்டிருந்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவரை அழைத்து பக்தனின் வேண்டுகோளை தெரிவித்தது. பிரம்மாண்ட லட்டு தயார் செய்து அதனை விநியோகிக்கும் போது சிதறும் என்பதால் பிரசாதம் விரயமாகும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு குறிப்பிட்ட அளவில் லட்டை தயார் செய்து விநியோகிப்பது சரியாக இருக்கும் என்று கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் லட்டு விநியோகம் பக்தர்களை சென்றடைந்தது. அப்போதிலிருந்து ஏழுமலையானுக்கு தரிசன சேவைகள் அனைத்திற்கும் லட்டு வழங்கப்படும் முறை துவங்கியது. சரியான திட்டத்துடன் லட்டினை தயார் செய்வதில் அவர் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். சரியான அளவில் சிறந்த பதத்துடன் செய்து அளிக்கப்பட்ட அந்த லட்டின் தரமே மிக உயர்ந்ததாகவும் அதிக நாள் கெடாமலும் இருந்ததற்கு ஸ்ரீனிவாச ராகவன் என்கிற கல்யாணம் ஐயங்கார் காரணமாக இருந்தார். லட்டு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய கலைஞரான கல்யாணம் ஐயங்கார் லட்டு தயாரிப்பின் மூளையாகவும் திகழ்ந்தார். லட்டு தயாரிக்க மிராசுதார் முறையையும் அறிமுகப்படுத்தினார். கடந்த 2009 திருமலை லட்டு பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடும் லட்டு தயாரிக்க மிராசுதாரி முறையை அறிமுகப்படுத்தினார். லட்டு பிரசாத விற்பனை மூலம் தேவஸ்தானத்திற்கு மாதம் 1 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. லட்டு படைத்ததற்கு முன் திருமலை ஏழுமலையானுக்கு வடை முக்கிய பிரசாதமாக படைக்கப்பட்டு வந்தது. ஆனால் லட்டு பிரசாதத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்ததால் வடையை பின்னுக்கு தள்ளிவிட்டு லட்டு முதலிடம் பிடித்தது. திருப்பதி லட்டு இன்றளவிற்கு மிக பிரசித்தி பெற்ற பிரசாதமாக விளங்கி வருகிறது. விசில் செய்திகளுக்காக திருப்பதியிலிருந்து ராதா சுரேஷ் மற்றும் நவீன்.